வணக்கம் கடந்த காணொளியில் மியான்மரில் கிளர்ச்சியாளர்களின் கைகளுக்கு ஆயுதங்கள் எப்படி சென்றன என்பது குறித்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் அதாவது ராணுவத்துடன் போரிடுவதற்கு போதுமானதை விட அதிகமாக ராக்கெட் லாஞ்சர்கள் ஏவுகணைகள் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகள் எல்லாம் மியான்மரில் உள்ள பிரிவினைவாத குழுக்கள் மற்றும் பழங்குடியினரின் கைகளுக்கு எப்படி வந்தது எப்படி பார்த்தாலும் அவை மியான்மரை அடைவதற்கான சூழல் மிக குறைவாகவே உள்ளது வங்கக்கடலில் அமெரிக்காவிற்கு எந்த இருப்பும் இல்லை அதே நேரம் இந்தியாவின் முழுமையான கண்காணிப்பில் உள்ள பகுதியாகும் அது வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளும் அங்கு சில பகுதிகளில் கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளன அப்படியாகும்போது ஆயுதங்கள் எந்த வழியில் வந்திருக்க முடியும் அங்குதான் எவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் மற்றொரு விஷயம் உள்ளது தாய்லாந்து மியான்மரில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பே தாய்லாந்தில் ஒரு கலவரம் நடந்திருந்தது டூ தௌசண்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன் தாய் ப்ரொடெஸ்ட் என்று அறியப்படும் அந்த கலவரம் அல்லது போராட்டம் தொடங்கியது இரண்டாயிரத்து ஆகும் அந்த கலவரம் உண்மையில் தாய்லாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக அரசரை மண்டியிட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்ததாகும் அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்த்தால் அது பெரும்பாலும் மாணவர் போராட்டங்களாகத்தான் தொடங்கும் அதன் முதல் கட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபதில் தொடங்கியது இரண்டாம் கட்டம் ஜூலை முதல் டிசம்பர் வரை இருந்தது மூன்றாம் கட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை நடந்தது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது உலகை போட்ட கோவிட் பிரச்சனைகளுக்கு இடையில் இவை எல்லாம் நடந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தான் அந்த போராட்டம் குறித்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போனது கோவிடின் தந்தையும் கூட வெள்ளையர்கள்தானோ என்பது தெரியவில்லை இருப்பினும் சீனா அந்த அளவுக்கு தூய்மையான கைகளை கொண்ட நாடாக இல்லாததால் அவர்கள் மீதான பழி இப்போதைக்கு நீங்காது அது ஒரு மர்மமாகவே எக்காலமும் தொடரும் கோவிடின் மறைவில் மிக அதிக லாபம் ஈட்டியது சீனாவும் அமெரிக்காவும் தான் என்பதை குறிப்பிட்டு கூற வேண்டும் கோவிட் அமெரிக்காவிற்கு புவிசார் அரசியலில் நிறைய நன்மைகளை அளித்துள்ளது அதில் ஒன்றுதான் இந்த தாய் புரொட்டஸ்ட் என்பதுமாகும் அதில் அமெரிக்காவின் தலையீடு இருக்கும் என்று கூற காரணம் அமெரிக்காவின் ஜனநாயகம் என்பது அவர்களின் படையெடுப்புகளுக்காகவும் அவர்களின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும் பிரதானமான ஒரு ஆயுதமாகவே உள்ளது ஒரு நாட்டில் நெருக்கடியை ஏற்படுத்துவதில் எப்போதும் அமெரிக்காவின் ஒரு பாணி உள்ளது அது முன்பு அரபு வசந்தம் என்று கூறப்பட்ட அதே பாணியாகும் பங்களாதேஷில் சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு பாணியும் அது மாணவர்கள்தான் அதற்கு தொடக்கம் குறிப்பார்கள் அல்லது ஒரு நாட்டில் ஏதேனும் ஒரு கலவரம் வெடிக்கும் விவசாயிகள் போராட்டம் மாணவர் போராட்டம் போன்றவை அவர்கள் எப்போதும் தேர்ந்தெடுக்கும் முறைகள் வகுப்புவாத பிரிவினைகள் அல்லது மாணவர்கள் என்று மிகவும் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை தேர்வு செய்து நடைமுறைப்படுத்த முயற்சிப்பார்கள் இந்தியாவில் விவசாயிகளை கிளறிவிட்டு மெல்ல மெல்ல அதை காலிஸ்தான் வாதத்தை நோக்கி மாற்றினார்கள் அதுபோல இப்போது மணிப்பூரில் உள்ள பழங்குடியினரை கிளறிவிட்டு அவர்களின் உணர்வை பற்ற வைத்து விடுகிறார்கள் மாணவர்களை கிளறி விடுகிறார்கள் அவர்களின் கூட்டத்திற்கு இதுபோன்ற விஷயங்கள் மிக எளிதானதோ என்னவோ தெரியவில்லை அதுபோல தாய்லாந்திலும் மாணவர் போராட்டம்தான் நடந்தது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு பிரிவு மாணவர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் நாட்டில் பெரும் நெருக்கடியை உருவாக்கியது அரசியல் சீர்திருத்தம் தேவை என்பதாக இருந்தது அவர்களின் கோரிக்கை அதாவது அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் பிரதமர் பதவி விலக வேண்டும் மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் போன்றவையாகும் அவர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அங்கு அந்த நடவடிக்கைகள் அதிகம் நடந்தது சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் இருந்தது அதுதான் மிகவும் சுவாரஸ்யமான இணைப்பாகும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தித்தான் அங்கும் அந்த போராட்டம் பற்றி படர்ந்தது சமூக வலைதளங்களின் தாக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்த மிகச்சிறந்த மற்றும் சமீபத்திய உதாரணம் வங்கதேசம் தான் அங்கு போராட்டம் பெருமளவில் படர காரணமாக அமைந்தது சமூக தான் என்பதை காணலாம் ஒத்த எண்ணம் கொண்டவர்களை ஒன்றிணைப்பதற்கும் கொண்டு வரவும் இன்று மிக எளிதான வழி சமூக வலைதளம் தான் என்பதில் சந்தேகமில்லை அது தாய்லாந்தில் இரண்டாயிரத்து ஒன்றில் மிகவும் திறம்பட பயன்படுத்தப்பட்டது அத்தகைய போராட்டங்கள் வெடிக்கும் போது அரசாங்கம் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது இயல்பாகும் அவ்வாறு போராட்டத்தை கட்டுப்படுத்த தாய்லாந்தும் நடவடிக்கை எடுக்க தொடங்கியது ஆனால் உடனடியாக அமெரிக்கா குதித்துவிட்டது காலத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் மிகவும் முக்கியமாகும் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்ற வெற்று வாக்குகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும் அமெரிக்காவின் பொதுவான அத்தகைய சூழல்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அத்தகைய அமெரிக்காவின் தலையீட்டையும் அங்கு நடந்த பிரச்சினைகளையும் பார்த்தால் சில சந்தேகங்கள் இயல்பாகவே எழும் மியான்மரில் உள்ள ஆயுத குழுக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் எவ்வாறு ஆயுதம் கிடைத்தது என்ற கேள்வியை காணொலியின் தொடக்கத்திலேயே முன்வைத்திருந்தோம் தாய்லாந்து வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான பரவலான கருத்தாக உள்ளது அந்த விஷயத்தில் ஒருவேளை அமெரிக்கா என்று பங்களாதேஷில் செய்தது போல் அல்லது தற்போது மியான்மரில் செய்வது போல் தாய்லாந்திலும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பிற்கு முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் தாய்லாந்து அரசு அமெரிக்காவிடம் சரணடைந்திருக்கலாம் அதன் காரணமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு தாய்லாந்து வழியாக மியான்மருக்கு ஆயுதங்கள் கடத்த இன்று வேண்டுமானால் அத்தகைய ஒரு செயலுக்கு உடன்பட்டு தப்பு இருந்தாலும் இன்றில்லையில் நாளை இப்போது மியான்மரில் நடந்தது தாய்லாந்திலும் நடக்கும் வங்கதேசத்தில் நடந்தது தாய்லாந்திலும் நடக்கும் ஜனநாயகம் என்ற கருவியை பயன்படுத்தித்தான் பெரும்பாலும் அமெரிக்கா மற்ற நாடுகளை சீர்குலைக்கிறது தாய்லாந்தில் தற்போது எதுவும் பிரச்சினைகள் இருப்பதாக தெரியவில்லை தாய்லாந்து மிகவும் அமைதியான நாடாகவே உள்ளது ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் செல்லும் நாடு அமைதியான நாடுதான் பங்களாதேஷ் கூட அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் என்று சொல்லலாம் சாதாரண இஸ்லாமிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது வங்கதேசம் மிகவும் அமைதியான நாடாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று அந்த வங்கதேசத்தின் அரசியல் நிலை என்னவாக உள்ளது நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை மியான்மரிலும் ஓரளவுக்கு விஷயங்கள் நன்றாகவே இருந்தன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தாய்லாந்தில் பிரச்சினைகள் முடிந்த உடனேயே அல்லது அது நடந்து கொண்டிருக்கும் போதே மியான்மரில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டது அங்கிருந்த ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்போது அங்கு அதிகாரத்தில் இருந்தவர் ஆங் சான் அவர் உண்மையில் நமக்கு சமீப காலம் வரை அந்த ஆங் சான் மீது மிகுந்த மரியாதை இருந்தது அவரை பற்றிய ஒரு பெரும் பிம்பம் அனைவரிலும் இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் ஒவ்வொரு நாட்டையும் கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா பின்பற்றும் சில நடவடிக்கைகளைப் பற்றி மிக ஆழமாக புரிந்து கொண்ட போது ஒரு விஷயம் தெரியவந்தது இன்று பங்களாதேஷில் ஆட்சிக்கு வந்திருக்கும் யூனுஷின் மற்றொரு பதிப்பு தான் சான் சூகி என்று சொல்ல முடியும் ஆம் தான் அந்த ஆங்ஷான் சூகி என்று சொல்லலாம் ஆங்ஷான் சூகியும் ஒரு நோபல் பரிசு பெற்றுள்ளார் ஆங்ஷான் சூகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவராவார் அப்படியானால் மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இந்த மியான்மர் ராணுவம் சீனாவுடன் நல்லுறவை கொண்டுள்ள ராணுவமாகும் இந்தியாவுடனும் நல்ல ரீதியான நட்பையே கொண்டுள்ளது முன்னதாக அவர்கள் சீனாவுடன் சற்று கூடுதலான நெருக்கத்தை கொண்டிருந்தார்கள் எனவே ஒருவேளை சீனா மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஆதாரத்தின் மூலமாகவோ மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கப் போகிறது என்ற செய்தி மியான்மர் ராணுவத்திற்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் உறுதியாக தெரியவில்லை காரணம் ஆங் ஆங்ஷான் ஷூகி அமெரிக்காவின் கொள்கைகளை எல்லா வகையிலும் ஆதரிப்பவராவார் அமெரிக்க நலன்களை பாதுகாப்பவராவார் எனவே சான் சூகி அமெரிக்காவின் நலன்களை பிராந்தியத்தில் செயல்படுத்த முயற்சித்திருப்பார் அல்லது அமெரிக்கா அவரை பயன்படுத்தி அதை செய்யும் என்று புரிந்து கொண்டதால் ராணுவம் அவரை வெளியேற்றி ஆட்சியை பிடித்திருக்கலாம் காரணம் அவர் பொதுவாக அமெரிக்காவின் ஒரு பொம்மையாகவே செயல்படுவார் எனவே பர்மாவிலும் தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த அமெரிக்கா முயற்சி செய்திருக்கலாம் இந்த ஆங்ஷான் ஷூகி ஒத்துழைப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது முந்தைய காணொலியில் குறிப்பிட்டுள்ள ஒரு கிறிஸ்தவ நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அவரது ஆதரவு இருந்திருக்கலாம் அல்லது மியான்மரில் அமெரிக்காவின் செல்வாக்கை அனுமதிக்க அவர் முடிவு செய்திருக்கலாம் அதுவும் அல்லாத பட்சத்தில் மியான்மரின் ஏதேனும் சில பகுதிகளை அமெரிக்காவிற்கு வழங்குவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் நமக்கு தெரியாத இத்தகைய ஏதேனும் காரணங்கள் அதற்கு பின்னில் இருந்திருக்கலாம் ஒருவேளை அதனால் தான் இராணுவம் அவரை வெளியேற்றிவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கலாம் அங்கு இந்த ஆங் சான் சூகியை முன்னிறுத்தி ஜனநாயகம் என்ற கருவியை பயன்படுத்தி அமெரிக்கா விளையாட முயன்றிருக்கலாம் காரணம் எப்போதும் குறிப்பிடுவது போல் அமெரிக்காவிற்கு வங்காள விரிகுடாவில் எந்த இடத்திலும் ஒரு நிலை இல்லை அவர்களுக்கு அங்கு ஒரு விமானத்தளம் இல்லை இராணுவ தளம் இல்லை கடற்படை தளம் இல்லை மொத்தத்தில் சிறிதும் செல்வாக்கில்லை அதனால் தாய்லாந்தோ மியான்மரோ வங்கதேசமோ என்று ஏதேனும் ஒரு இடத்தில் சேர்ந்து கொள்வதற்கு கடுமையாக அமெரிக்கா முயற்சிப்பதாகவே அவர்களின் செயல்களை பார்க்கும்போது தோன்றுகிறது ஆங் சான் ஷூகி இந்தியாவில் தஞ்சம் இருந்துள்ளார் அவர் தனது தாயுடன் டெல்லியில் வசித்து வந்துள்ளார் டெல்லியில் தங்கியிருந்த அவர் லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார் பின்னர் அவர் ஆக்ஸ்போர்டுக்கு சென்றுள்ளார் அங்கு அவர் பொருளாதாரம் அரசியல் மற்றும் தத்துவத்தில் பட்டம் பெற்றுள்ளார் வெள்ளையர்களின் முக்கிய தந்திரங்களில் ஒன்று என்னவென்றால் அவர்களின் வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவரை ஏதோ ஒரு வகையில் அதிகார மையங்களுக்குள் திணித்து விடுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு குடும்பம் தொடர்ந்து அதிகாரத்தை கையாண்டு வந்தால் எப்படியாவது அந்த குடும்பத்தில் தாங்கள் விரும்பும் ஒருவரை நுழைத்து விடுவார்கள் அதற்கு என்ன உத்தியை பயன்படுத்துகிறார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை பல நாடுகளில் அதை பார்த்திருக்கிறோம் அதிகாரத்தை கையாளும் குடும்பத்தில் அவர்களின் ஆட்களை திணித்து அவர்களின் நோக்கங்களுக்கு ஏற்ப வளைக்க முயற்சிப்பார்கள் வெள்ளையர்கள் என்று சொல்லிவிட்டோம் அதற்கான உதாரணங்கள் என்ன அவை எங்கு உள்ளன என்பதை உங்கள் சொந்த யுத்தியில் சிந்தித்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அதுபோல மைக்கேல் ஆரிஸ் என்பவர்தான் தான் சான் சூகியின் கணவர் என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவலாகும் அவரது கணவர் என்பதில் என்ன சுவாரஸ்யம் என்று தோன்றலாம் தொடர்ந்து கேளுங்கள் புரியும் யார் அந்த மைக்கேல் ஆரிஸ் வேண்டுமானால் அவரை ஒரு பூட்டானியர் என்று சொல்லலாம் ஆம் அவரை ஒரு பூட்டானியர் என்றோ ஒரு திபெத்தியர் என்றோ அல்லது ஒரு இமாலய ஜீவி என்றோ கூட கூறலாம் அத்தகைய ஒரு நபர்தான் அவர் உண்மையில் அவர் ஒரு பிரிட்டிஷ் வரலாற்று ஆய்வாளர் ஆவார் இமயமலை வரலாற்றை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் ஆங்ஷான் சூகியை புத்தமத முறைப்படி திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர் யாராவது கேட்டால் தனது கணவர் பூட்டான் நாட்டைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்காகவோ என்னவோ தெரியவில்லை அவர் பூட்டானில் குடியேறியிருந்தார் பூட்டானில் குடியேறிய ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் மியான்மரில் மிகவும் செல்வாக்குள்ள ஒரு தலைவரின் கணவர் ஏதோ வழி மாறுவதாக தெரிகிறதா மேலே கூறிய அதிகார மையங்களாக உள்ள குடும்பங்களில் வெள்ளையர்கள் அவர்களின் ஆட்களை ஏதேனும் ரூபத்தில் நுழைத்து விடுவார்கள் என்ற விஷயத்தை இத்தோடு சேர்த்து பாருங்கள் என்று நாம் சொல்லவில்லை அதனால் தான் உங்கள் சொந்த யுத்திக்கே விட்டுவிட்டோம் அதிலும் நீங்கள் மியான்மர் விஷயத்தை மட்டுமே பார்க்கிறீர்களா அல்லது இந்தியாவில் எதுவும் தென்படுகிறதா என்று தேடினால் அதுவும் உங்கள் சொந்த விருப்பம்தான் மியான்மரில் அந்த ஒரு இணைப்பு எப்படி ஏற்பட்டுள்ளது பாருங்கள் எனவே ஆங்கிலேயர் அல்லது வெள்ளையர்களின் இருப்பு பல வடிவங்களிலும் பல நாடுகளிலும் மியான்மர் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் அவர்களின் காலனியாக இருந்த ஒரு பகுதிதான் பிரிட்டிஷார் காலனியை விட்டு வெளியேறினாலும் அந்த பிடியை முழுவதுமாக விட தயாராக மாட்டார்கள் பல வடிவங்களில் அதன் பாகமாக உள்ள பிரச்சனைகள் தான் இன்று காண்பதெல்லாம் எனவே ஆங்ஷான் வெள்ளையர்களின் ஒரு ஆயுதமாகத்தான் பெரும்பாலும் செயல்பட்டுள்ளார் அதை புரிந்து கொண்டுதான் அங்கு ராணுவம் அவ்வப்போது சதி புரட்சிகளை நடத்தி கொண்டிருந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய பாதுகாப்பு அவர்களை சிந்திக்க வைத்த காரணியாக இருந்திருக்கலாம் அதன் உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வழிகள் ஏதுமில்லை இது எப்படியோ ஒன்று மட்டும் நிச்சயம் நாம் இங்கு காண்பவை எதுவும் உண்மையல்ல அதற்கு பின்னால் உலகில் பெரிய பெரிய விளையாட்டுகள் நடக்கின்றன இன்று மியான்மர் ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது அங்கு பெரும் போராட்டங்களும் கலவரங்களும் நடந்து வருகின்றன மியான்மர் அரசுக்கும் பழங்குடியினருக்கும் இடையே பெரும் மோதல்கள் நடக்கின்றன பல பகுதிகள் பழங்குடியினர் மற்றும் பிரிவினைவாதிகளின் கைகளில் உள்ளன அங்குதான் ஷேக் ஹசீனாவின் கருத்து உண்மையாகிறது அமெரிக்கா நிச்சயம் செயின்ட் மார்டின் தீவை கேட்டிருக்கும் மியான்மரை நிர்வகிக்க அதைவிட வேறு சிறந்த இடம் உள்ளதா என அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே அது இருந்திருக்கும் காரணம் அந்த தீவு வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது அங்கிருந்து அருகாமையில் உள்ள மியான்மரையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படியாகும்போது சீனாவின் மூக்கின் நுனியை எட்டிவிடலாம் அவ்வாறு அந்த பகுதியையே கண்காணிப்பில் கொண்டு வர முடியும் எனவே நிச்சயமாக அமெரிக்கா அதை முயற்சித்திருக்கும் அதனால் தென்கிழக்கு ஆசியாவில் இடம்பிடிக்க அமெரிக்கா குக்கிகளை பயன்படுத்துகிறது என்பதைத்தான் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவிற்கு அதன் சொந்த நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன இந்த கலவரங்கள் குக்கிகள் மற்றும் காலிஸ்தானிகள் உடனான அவர்களின் தொடர்பு பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்